அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய இரக்கம் உங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தர் உங்களை நினைத்து ஆசீர்வதிப்பாராக. இன்றும் புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபைய, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. வேத வசனம் நம்ம நிர்மூலமாகாத இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. கிருபை எப்படி கிடைக்கிறது? அவருடைய இரக்கங்களுக்கு முட்டிவே இல்லை என்று வேதவசனம் சொல்ற, முட்டிவே இல்லை. ஆகையால் தான் ஆண்டவர் உடைய ரத்தம் இன்றும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. நம்ம அழிந்து போகாதபடி, நம்ம அக்னிக் கடல் தூக்கி எறிந்து விடுவோமோ என்ற நிலை வராதபடிக்கு இன்றும் நமக்காக பாடுபட்டு சிந்தினார ரத்தம், நமக்காக வேதனைப்பட்டு சிந்தப்பட்ட ரத்தம், நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை சுமந்து சிந்தப்பட்ட ரத்தத்தில் இன்னும் வல்லமை இருக்கிறது. அந்த ரத்தம் என்றும், ஐயோ என்னுடைய மகள், என்னுடைய மகன் அக்னியில் தூக்கி எறியப்பட்டு நரகத்தில் துடிக்கிறத வேதனையானதாச்சே. அந்த அக்னி கடல் எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு நாள் நெருப்பில் பட்டு உடனே கருவி போயிடுறாங்க, அப்படி இல்லை. கொஞ்ச நேரம் துடிக்கிறது இல்லை, வாழ்நாளெல்லாம் துடிக்கணும், இதே சரீரத்தில் துடிக்கணுமே. இது வேதனையானதாச்சே. இப்படி சாகக்கூடாது. விவசாயில் படைக்கப்பட்ட மனிதர்கள் பரலோக ராஜ்யத்தில் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணுமே. பாவம் செய்து அக்கிரமம் செய்து அக்னி கடல் தூக்கி எறியப்படக்கூடாது என்று ரத்தத்தையே சிந்தினார். அந்த ரத்தம் என்றும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இறக்கத்துக்கு இன்னும் முடிவே இல்லை. ஆனால் ஒரு நாள் வரும் நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு இயேசுதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வரப்போகிறார். அன்று நாம் பரிசுத்தத்தை காத்து வாழும் பொழுதுதான் இவன் இரக்கம் பலமாக நம்ம மேல் இறங்கியிருக்கிறத நம்ம உணர முடியும். இவனோ அவருடைய வருகையில் அவரோடு கூட அவர் முகத்தை நாம் பார்க்க முடியும், அவர் முகத்தை நம்ம பார்க்க முடியும். வருகையில் இல்லாவிட்டால் நம்ம கைவிடப்பட வேண்டிய நிலைமை வந்துடும். அது வரைக்கும் தேவனுடைய இரக்கம் இருக்கிறது. அது வரைக்கும் தேவனுடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. எப்போ என் மகன் வருவான், எப்படி எப்போ என் மகன் வருவான், எப்படி அவர்களை பாவத்திலிருந்து அறிக்கை செய்து என் ரத்தத்தால் மீட்கப்படுவார்கள் என்று அவளோடு காத்திருக்கிறார். என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இரக்கத்தை நம்ம பயன்படுத்தாதபடி விட்டு விடுவோமானால் அது நமக்கு தீமையாக முடிந்துடும். ஆகையால் தேவனுடைய இரக்கத்தை நம்ம சாதாரணமாக நினைக்காதபடிக்கு, தேவனுடைய இரக்கம் ஒரு சிந்தப்பட்ட இரத்தம் பட்ட பாடு நிமித்தம் சம்பாதித்த அந்த இரக்கத்தை நாம் புரிந்து கொள்ளாதபடிக்கு, அவரை வேதனைப்படுத்தாதபடிக்கு, அந்த இரக்கத்தினுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாக நம் பாவத்தை அறிக்கை செய்யும். இரக்கத்தால் மீட்கப்படும், ரத்தத்தால் கழுவப்படும், சுத்திகரிக்கப்படும். ரத்தம் வல்லமை உள்ளது. ரத்தம் என்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கு. எவ்வளோ பெரிய இரக்கம் பாருங்க, எவ்வளோ பெரிய இரக்கம் பாருங்க. நினைத்தருளுங்க, சிந்திங்க, பாவத்திலிருந்து வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். ஆகையால் தேவனுடைய இரக்கத்தை நம்ம உணர்ந்தவர்களாக நம் பரிசுத்த காத்து வாழும்போது, ஜாக்கிரதையாக இருக்கும்போது இந்த இரக்கத்தினுடைய மேன்மை ஆண்டவருடைய வருகையில் நம்ம ருசி பார்க்க முடியும். சிந்திங்க, செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்ச அன்புல இயேசு சுவாமி, அப்பா உங்கள் இரக்கத்துக்கு முடிவே என்று வேதவசனம் சொல்கிறது. அப்பா உங்கள் கிருபை, அப்பா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்றுக்கூட பாவத்தில் விழுந்து விடுகிறார்களே, அவர்கள் மீது இறக்கம் காட்டுங்க. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் இருக்கிறார்களே,
பாவத்தில் வாழ்ந்து கொண்டேன். அப்படிப்பட்டவர்களை நீங்க அவங்க பாவத்தை உணர்த்தி தொடப்பட ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. இறக்கத்தை அவங்க மேல காட்டுங்க. ஒருவரும் ரட்சிக்க கூடாதபடிக்கு இந்த கரம் குறுகி போகலையப்பா. நினைத்தருளுங்க, உங்க இறக்கத்தை நினைத்தருளுங்க, நீங்க சிந்தின ரத்தத்தை நினைத்தருளுங்க. விடுதலை ஆக்குங்க, சுத்திகரிங்க, சுத்திகரிங்க, சுத்திகரிங்க. இயேசு ரத்தத்தால சுத்திகரிங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இந்த ஜபத்தை ஏறடிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.